ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டாள்கள் தினம் April 1st உலகமெல்லாம் முட்டாள்கள் ஆக்கும் முயற்சி நடைபெறுகின்ற ஒரு முட்டாள் நாள். இது எவ்வாறு ஆரம்பமானது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஓசி தமிழச்சி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியா நீங்க பார்க்கலாம். வருடத்தில் பல நாட்கள் பல்வேறு சிறப்பு தினங்களாக கொண்டாடப்பட்டாலும், அவை எவற்றிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த April 1st உண்டு. சர்வதேச ரீதியில் அன்னையர் தினம், தந்தையர் தினம், காதலர் தினம், மகளிர் தினம், தொழிலாளர்கள் தினம் என்று மனிதர்களுக்கு பல விதமான தினங்கள் இருப்பது போலவே, முட்டாள்களுக்கும் என்று ஒரு தினம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏனைய தினங்களுக்கு உரிமை கொண்டாடுவதை போல, இத்தினத்தில் நமக்கு பங்கிருப்பதாக சொல்லிக்கொள்ள எவரும் முன்வருவதில்லை. அதே நேரம் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அடுத்தவரை முட்டாளாக்க முனையும் முட்டாள்களான அறிவாளிகளின் தினம் என்றாலும் பிழையாகாது. அதுதான் இந்த April 1st. கற்றாரை கற்றாரே காமுறுவது போல், ஒரு முட்டாள் அவனை விட பெரிய முட்டாள் மெச்சுவான் என்றும் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நாமெல்லாம் பள்ளி பருவத்தில் சக நண்பர்களிடம், வீட்டில் உள்ளவர்களிடமும் அன்று ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்ட நாட்களை மறக்க முடியாது. அதேபோல் ஒருவரையாவது ஏமாற்றிவிட வேண்டும் என்ற விளையாட்டுத்தனமும், அதில் இருந்த ஆர்வமும் மறக்க முடியாதது. உன் சட்டையிலே என்ன கர, உன் பின்னே பாம்பு என்று ஆரம்பித்து பல ஏமாற்று கேள்விகளை நண்பர்களிடம் சொல்லி ஏமாற்றி விளையாடி இருப்போம். அதுதான் இந்த April 1st. ஏமாற்றுவதையும் ஏமாறுவதையும் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள்ளும் ஒரு தினம். உலகம் முழுவதும் பலரை குழந்தை பருவத்திற்கு அழைத்துச் செல்லும் இன்றைய தினம் எப்படி உருவானது? அதன் வரலாற்று பின்னணியில் பல கதைகள் உண்டு. 1500களில் ஐரோப்பியர்கள் கடைபிடித்த ஒரு பழக்கமாக April 1st கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த நாளில் பெயர் ஏப்ரல் மீன்கள் தினம். ஏப்ரல் மாத தொடக்கத்தில் பிரான்சில் உள்ள ஆறுகளில், நீரோடைகளில் நிறைய மீன்கள் இருக்குமாம். அதனால் அந்த சமயத்தில் மீன் பிடிப்பது மிகவும் சுலபம். ஆகையால் மீன்கள் ஏமாறும் தினமாக April 1st கருதப்பட்டது. காலப்போக்கில் மனிதர்களை ஏமாற்றும் தினமாக அது மாற்றம் கண்டதாம். April 1st முட்டாள்கள் தினம் என ஆனது. புராதன வரலாற்றில் ரோமானிய நாட்காட்டியின்படி April 1st தான் வசந்தம் ஆரம்பிக்கும் பொன்னாளாகும். புராதன வரலாற்றில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடியதற்கான வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. ஹார்வி எனும் வரலாற்று ஆய்வாளர் தனது குறிப்பில், பிரான்ஸ் தேசத்தின் அரசன் 9th சார்லஸ் காலத்தில் March 25th ஒரு வார காலம் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதாக குறிப்பிடுகிறார். திருவிழாவை போல் நடைபெறும் இந்த கொண்டாட்டங்களின் போது ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களையும் அன்பளிப்புகளையும் வழங்கி தங்கள் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டதாக குறிப்பிடுகிறார். இந்த ஒருவார கொண்டாட்டத்தின் இறுதி நாளான April 1st பெரு விருந்துடன் புத்தாண்டு விழா நிறைவேதியதாக குறிப்பிட்டுள்ளார். 1562 போ கிரிகோரி புதிய ஆண்டு தொடக்கத்தை நடைமுறைப்படுத்தும்படி அறிவித்தார். ஆண்டு தொடக்க நாளாக January 1st அறிமுகம் செய்து வைத்தார். இனிமேல் பிரான்ஸ் தேசம் முழுமையும் இந்த நாட்காட்டித்தான் என்று ஊர்தோறும் அறிவிக்கப்பட்டது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது போப்பின் அறிவிப்பை நம்பாதவர்கள் April 1st புத்தாண்டு பிறப்பாக கொண்டாடினர். இந்த புதிய புத்தாண்டு தினத்தை ஐரோப்பிய தேசங்களும் அவற்றின் மக்களும் உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு சில காலம் எடுத்தது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. அன்றைய காலகட்டத்தில் இது போன்று செய்திகள் அல்லது மாற்றங்கள் சகலரையும் சென்று அடைவதற்குரிய தகுந்த சாதனங்கள் இருக்கவில்லை.
அத்தோடு பழைய வழக்கத்தை புறம் தள்ளி புதிய வழக்கத்தை ஏற்றுக்கொள்வதையும் இம்மக்கள் மறுத்திருக்கலாம். ஆகவே இம்மக்கள் தொடர்ந்தும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியையே தமது புத்தாண்டு தினமாக கொண்டாடி வந்தார்கள். எவ்வாறாயினும் பிரான்ஸ் 1852 ஆண்டிலும், ஸ்காட்லாந்து 1660 ஆண்டிலும், ஜெர்மனி, டென்மார்க், நார்வே போன்ற நாடுகள் 1700 ஆண்டுகளிலும், இங்கிலாந்து 1752 ஆண்டிலும் இந்த புதிய புத்தாண்டு தினத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். புதிய வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஜனவரி முதலாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடத் தொடங்கிய மக்கள் இந்த பழைய வழக்கத்தை பேணி ஏப்ரல் மாதம் முதல் தேதியில் புத்தாண்டை கொண்டாடுபவர்களை ஏப்ரல் முட்டாள்கள் என்று அழைத்தார்கள். இதிலிருந்து ஏப்ரல் முட்டாள்கள் தினம் ஆரம்பமாயிற்று என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. என்றாலும் 1582 ஆண்டுக்கு முன்னரே 1508 ஆண்டில் பிரான்ஸ் தேசத்தில் முட்டாள்கள் தினம் கொண்டாடப்பட்டு வந்துள்ளது என்பதற்கு சான்றுகள் உண்டு. அதேபோல் டச் மொழியிலும் 1539 ஆண்டு காலப்பகுதியில் முட்டாள்கள் தினம் பற்றி சொல்லப்பட்டிருப்பதை அறியக்கூடியதாக உள்ளது. 1466 ஆண்டு மன்னன் பிலிப்பை அவரது அரச சபை விகடகவி பந்தயம் ஒன்றில் வென்று மன்னனையே முட்டாளாக்கிய நாள் ஏப்ரல் முதலாம் தினம் என்றும் கூறப்படுகிறது. ரோமாபுரியில் கிறிஸ்துவர்கள் அதிகாரத்திற்கு வந்தபோது நடைமுறைகளை மாற்றினார்கள். தற்போதுள்ள ஈஸ்டர் பண்டிகையினையும் மாற்றி அறிவித்தார்கள். பழமையான கொண்டாட்டங்களை மாற்றியதோடு அவற்றில் ஒரு சிலவற்றை வேடிக்கை வினோத கொண்டாட்டங்களுக்குரிய நாளாக மாற்றினர். இந்த மாற்றங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த இவர்களை கேலியும் கிண்டலும் செய்து விளையாட்டாக முட்டாளாக்கி ஏமாற்றும் போக்கில் ஈடுபட்டனர். இதுவே நாம் இன்றைக்கு வேடிக்கையாய் முட்டாளாக்கி மகிழ்கின்ற நாளாக தொடர்ந்திருக்கிறது எனலாம். ஜனவரி மாதம் 1 தேதியை புத்தாண்டாக ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் அல்லது மறுத்தவர்களுக்கு முட்டாள்தனமான பரிசுகளை அனுப்பினர். பெரிய பரிசு கூடைகள் போன்று வடிவமைத்து உள்ளே குதிரை முடி, பழைய குப்பை என்று நிரப்பி கொடுத்து ஏமாற்றுதல் போன்ற ஏமாற்று வேலைகளை செய்து ஏமாற வைத்தனர். இதை நம்பும்படியான ஆனால் நகைக்கும்படியான செயலாக செய்து மகிழ்ந்தனர். இத்தகைய கேலி கூத்துகள் சுற்றி சுழண்டு பிரான்சிலிருந்து இங்கிலாந்திற்கும் அங்கிருந்து அமெரிக்காவிற்கும் ஏப்ரல் ஃபூல் விரிந்து பரவி இருக்கிறது. பிரெஞ்சு குழந்தைகள் கூட காகிதத்தில் மீன் போன்று செய்து தனது நண்பர்களின் முதுகில் ஒட்டி அனுப்பி கேலி செய்திருக்கின்றனர். இப்படி முதுகில் மீனோடு திரிகின்ற குழந்தைகளை பார்க்கும் குழந்தைகள் ஏப்ரல் மீன்கள் என்று அழைத்து கேலி செய்திருக்கின்றனர். ஏப்ரல் முதல் தேதி பல வேடிக்கைகள் மட்டுமல்லாது பல வினைகளும் வந்துள்ளன. அத்தோடு பல மூட நம்பிக்கைகளையும் இந்த ஏப்ரல் முதல் தேதி மக்களுக்கு வழங்கியிருக்கின்றது. நன்றி.